கவி சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கனவு 13. ராமிடம் இத்தனை நாள் தனக்குள்ளேயே புதைத்து வைத்திருந்த தன் மன குமுறல்களையெல்லாம் வேகமாக தன்னையும் அறியாமல் கொட்டி தீர்த்தவள். அதற்கு அவனிடம் இருந்து தீர்வையோ இல்லை ஆதரவையோ அவ்வளவு ஏன் ஆறுதலான வார்த்தையோ கூட அவள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதே உண்மை. கடந்த சில நாட்களாக நடப்பவற்றை, அதனால் தான் அனுபவிக்கும் கலவையான உணர்வுகளின் தாக்கம் என்பதையெல்லாம் தான் அவனோடு பகிர்ந்து கொண்டிருந்தாள். அதற்கு அவனிடம் இருந்து வந்த பதில் அவள் கொஞ்சமும் எதிர்பாராதது. அப்போ கிளம்பி என்கிட்ட வந்துடுமோ என்ற வார்த்தையில் திடுக்கிட்டு ஒரு நொடிக்கும் குறைவான நேரமே அதை பார்த்திருந்தவள் உளராதிங்க என்று அனுப்பிவிட்டு அடுத்த மெசேஜ் அவன் அனுப்புவதை கூட பார்க்க விரும்பாமல் அலைபேசியை விட்டெறிந்தவள் அதை பார்க்க கூட பிடிக்காமல் முகத்தை திருப்பி தலையணையில் முகம் புதைத்து கொண்டாள். இன்னும் அவளின் பதட்டமும் படபடப்பும் கொஞ்சமும் குறையவில்லை. உள்ளங்கைகள் வேர்க்கும் அளவுக்கு இருந்தது அவளின் மனநிலை. அவள் விட்டெறிந்ததில் இருந்தே தொடர்ந்து மெசேஜ் வந்து கொண்டிருப்பதற்கான ஒலி கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அதை எடுக்கவோ பார்க்கவோ அவளுக்கு தோன்றாமல் படுத்து கொண்டிருந்தாள் நேத்ரா. சற்று நேரத்திற்கு பிறகு மெசேஜ் ஒளி நின்று போயிருக்க அப்போதும் முகத்தை கூட நிமிர்த்தாமல் இருந்தவளின் மனம் ராம் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் இல்லையே, இன்று ஏன் இப்படி என யோசனையோடையே தவித்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் சென்ற பிறகு தயக்கத்தோடு பேசியை எடுக்க கை நீட்டுவதும் கையை இழுத்து கொள்வதுமாக இருந்தவள் பின் ஒருவாறாக முடிவுக்கு வந்து அதை எடுத்து பார்த்திருந்தாள். நான் உளரலாமோ, நிஜமாக தான் சொல்கிறேன், நீ இங்கே வந்துடு என்கிற ரீதியில் அங்கு தொடர்ந்து மெசேஜ் வந்து இருந்ததை கண்டு கோபத்தில் இது உளறல் இல்லாமல் வேற என்னது ராம் என்று பதில் அனுப்பியிருந்தாள். அவளின் பதிலுக்காகவே வெகுநேரம் காத்திருந்தது போல உடனே பதில் வந்திருந்தது. இதில் என்ன உளறல் இருக்கு அம்மோ? சொல்லு அம்மோ, உன் விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்ததா? சொல்லு அம்மோ. இல்லை, நீ அவனை விரும்புறியா? இல்லை. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? இல்லவே இல்லை. அவனோடு வாழ ஆசைப்படுறியா? எனக்கு பதில் வேணும் அம்மோ. இல்லை. சரி, அப்போ அடுத்து என்ன செய்யறதா ஐடியா அம்மோ? தெரியல. இப்படி சொன்னா எப்படி அம்மோ? நிஜமாவே தெரியல ராம். அப்போ கொஞ்ச நாள்ல மனசு மாறும்னு நினைக்கிறியா? மஞ்சள் கயிறு மேஜிக் வேலை செய்யும்னு யோசிக்கிறியா? சே, நெவர் என நொடியும் யோசிக்காமல் பதில் வந்தது. அப்புறம் என்னதான் செய்ய போறாமோ? இதனால்தான் உன்னை வர சொன்னேமோ. அதுக்காக நீங்க என்று இன்னமும் அந்த படபடப்பு கொஞ்சமும் குறையாமல் பேசியவள் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு, எப்படி ராம் அப்படி கேட்கலாம் நீங்க என்றால் ஆற்றாமையோடு, ஏன், என்ன தப்பு? என்ன என்ன தப்பா? ஆமா, என்ன தப்பு? எப்படி ராம் உங்களால என்ன தப்புன்னு கேட்க முடியுது? உங்களுக்கு இது தப்பா தெரியலையா? நான் இப்போ இன்னொருத்தர் மனைவி ராம். நீங்கள் எப்படி என்னை கூப்பிடுவீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ராம் என்று படபட பட்டாசாக பொறிந்து தள்ளிவிட்டாள் நேத்ரா. இன்னொருத்தர் மனைவி? ஆமாம். அப்போ என்ன செய்யறதா உத்தேசம்? சொல்லு அம்மோ. இவ்வளவு நேரம் பேசுனல்ல, இப்போ பேசு அம்மோ. அது வந்து தெரியல ராம். இதுக்காகத்தான் உன்னை கூப்பிட்டேன் அம்மோ. வேற எந்த எண்ணமும் இல்லை. உனக்கு என்ன நல்லா தெரியும் அம்மோ. உன் குணமும் சும்மா கூட யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காதவனி. உன்னை கல்யாணம் செஞ்சவனுக்கா தீங்கு செய்வ? என் கேள்வி குழம்பி அடுத்து என்னன்னு தெரியாம தவிப்பில் இருக்க உன் மனசை தெளிவாக்கும்னு எனக்கு தெரியும். இதோ இப்போ சொன்னியே இன்னொருத்தர் மனைவின்னு, அதுவே அதற்கு சாட்சி. அப்போ அதில் நீ தெளிவா தானே இருக்க? இனி நீ தெளிவா முடிவெடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று விளக்கியவனின் வார்த்தைகளில் இருந்த உண்மை அவளுக்குமே புரிந்தது. சிறிது நேரம் அமைதி காத்தவளுக்கு எந்த நிலையிலும் தன் பெயருக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ அவப்பெயர் வருவதை விரும்பாதவள் சஞ்சய் மேல் இருந்த கோபத்தில் இத்தனை நாள் இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கூட யோசிக்க அவகாசம் இல்லாமல் அவன் தன்னை மிரட்டி ஒவ்வொன்றாக செயல்படுத்திக் கொள்வதில் எழுந்த வெறுப்பிலேயே எப்படியாவது கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவனிடமிருந்து விலகி தூர சென்றுவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அப்படி செய்வது இருவருக்குமே எப்படி அவப்பெயரையும் அவமானத்தையும் தேடித்தரும் என்பது அந்த கடைசி நொடியில் புரிய வந்து அதையுமே நேத்ரா செயல்படுத்தி இருக்க மாட்டாள்தான். என்றாலும் அவ்வளவு தூரம் கூட யோசித்து குழம்பிக்கொள்ள அவசியமில்லா அளவு தன்னை பற்றி நன்கு அறிந்திருந்தவன்
அதைத்தானே புரிந்து உணரும்படி உணர்த்தியதும் தெளிவாக புரிந்தது. இத்தனை வருடம் நம்பி பழகியவன் பொய்த்து போனானோ என்று இவ்வளவு நேரம் அவள் மனம் தவித்த தவிப்பு அவளுக்குத்தானே தெரியும். எத்தனை எளிதாக என் மனதையே எனக்கே புரிய வைத்துவிட்டான் என்று எண்ணியவள் அவனை சற்று வம்புக்கு இழுக்க நினைத்து, அப்போ சும்மாதான் கூப்பிட்டீங்களா? நான் கூட என் மேல அவ்வளவு அக்கறைன்னு நினைச்சிட்டேன் என்றிருந்தால் அதற்கு சில நொடிகள் அந்த பக்கம் மௌனமே நீடிக்க, பிறகு நீ எப்போ வந்தாலும் உன்னை உள்ளங்கையில வச்சு நான் பார்த்துப்பேன் அம்மோ. இப்பவும் நீ இதை என் கிட்ட வம்பு செய்யத்தான் கேட்குறன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் கவலைனாலும் உனக்காக நான் ஒருத்தன் எப்பவும் இருப்பேன். உன் நலன் விரும்பியா, அதை எப்பவும் மறந்துடாத என்று முடித்து கொண்டான். இதோ இந்த கடைசி நொடி கூட தன்னை சரியாக புரிந்து கொண்டு பதிலளித்து இருந்தவனை எப்போதும் போலவே நேத்ராவுக்கு அவ்வளவு பிடித்தது. இப்படி ஒரு மனதளவில் எல்லா வகையிலும் நெருக்கமாக நினைப்பவனை இழந்து விட்டோமோ என்றுதான் அவ்வளவு துடித்து போனாள் நேத்ரா. இன்னும் சிறிது நேரம் ராமோடு பேசி கொண்டிருந்தவளுக்கு நிறைய பேசி மனதின் குழப்பத்தை தீர்த்து தெளிவுபடுத்தியவன் முன்பு போல் தொடர்ந்து அவனால் இனி பேச முடியாது, தான் இருக்கும் இடமும் சூழலும் அப்படி என்று விளக்கியவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவதாக கூறிவிட்டு வைத்திருந்தான். அதன் பின் படுத்துக்கொண்டே யோசித்தவளுக்கு சஞ்சயை 1% கூட சுத்தமாக பிடிக்கவில்லை என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. அதற்கு ஏன் அவனை விட்டு விலகி செல்ல வேண்டும், கூட இருந்தே அவனை ஒரு வழியாக்க வேண்டும் என்ற தெளிவான முடிவுக்கு வந்தவள், நானா அவனை தேடி வந்தேன், அவன்தானே என்ன தேடி வந்து தொடர்ந்து வந்து தொல்லை செய்து தன்னை இங்கு அழைத்து இல்லை இழுத்து வந்திருக்கிறான். அதற்கான பலனை அவன் அனுபவித்துதானே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். அப்படியே படுத்திருந்தவள் எப்போது உறங்கினாலோ இரவு 1:00 நெருங்கி கொண்டிருந்த போது பதட்டமாக வீட்டிற்குள் நுழைந்த சஞ்சய் வீடு இருளில் மூழ்கி இருப்பதைக் கண்டு ஒரு திடுக்கிடலோடு தன் அறையை நோக்கி ஓடினான். அறையும் இருளில் மூழ்கி இருக்க படுக்கையில் சுருண்டிருந்த நேத்ராவின் உருவம் கலக்கத்தை உண்டு செய்வதாக இருந்ததில் விளக்குகளை ஒளிர செய்தவன் அவளின் அருகில் நெருங்கும் போதே ஆதரவற்ற சிறு குழந்தையைப் போல இரு கால்களையும் கட்டிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருப்பவளின் நிலையைக் கண்டு சற்று ஆசுவாசத்தோடு இரு பக்கமும் இடுப்பில் கை வைத்து நின்று தன்னை சற்று நிதானப்படுத்தி கொண்டான். அதன் பிறகு அருகில் சென்று பார்க்க நேத்ராவிற்கு சற்று தள்ளி அவளின் அலைபேசி இருப்பது தெரிந்தது. அதை எடுத்து பார்த்தவன் அது சைலண்ட் மோடில் இருப்பது தெரிந்து அவளை ஒரு புரியா பாவனையில் திரும்பி பார்த்தான். நேத்ரா ராமிடம் பேசி முடித்து சஞ்சயை என்ன செய்யலாம் என்ற தீவிர யோசனையில் இருந்தபோது ஏதோ தெரியா எண்ணில் இருந்து வந்த தொடர் அழைப்பும் அவர்கள் என்னை தவறாக போட்டதும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவளையே தொல்லை செய்ததும் சேர்ந்து அவளை சைலண்டில் போட வைத்திருந்தது. இதை பற்றியெல்லாம் எதுவும் அறியாத சஞ்சய் 7:00 இருந்து அவளுக்கு அழைத்து கொண்டிருந்தான். அவனின் பணியின் காரணமாக வெகு தூரம் சென்றிருந்தவன் இரவு வீடு திரும்ப எப்படியும் 11 கடந்துவிடும் என்பதனால் எப்படியும் அவளுக்கு சமைக்க வராது என்று அறிந்திருந்தவன் எதையாவது ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொள்ள சொல்ல அழைத்திருந்தான். ஆனால் தொடர்ந்து 15-20 அழைத்தும் அவள் அதை எடுக்கவில்லை என்றதும் மனதில் ஒரு பயம் பிடித்து கொள்ள, இன்று சென்றிருந்த கேஸ் வேறு, சிக்கலான பெரிய இடம் வேறு என்பதால் அவளுக்கு எதுவும் ஆபத்து வந்து இருக்குமோ என்று எண்ணி பயந்தவன் இன்னும் இதை பற்றியெல்லாம் கூறி இது போன்ற சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு சொல்லிக்கூட கொடுத்திருக்கவில்லை என்பதால் அவசரமாக வீடு திரும்பியிருந்தான். அவளுக்கு எதுவும் இல்லை என்று கண்ணால் கண்டு மனதில் பதிய வைத்த பிறகே மனம் சற்று நிம்மதியடைந்தது. அதே நேரம் அவள் படுத்திருந்த கோலம் அவனின் மனதை வேதனை கொள்ளவும் செய்திருந்தது. அது தனிமையில் தவிக்கும் யாருமற்ற குழந்தையின் உடல் மொழி. நான் இருக்க உனக்கு ஏன் இந்த நிலை என்றே நினைத்து வருந்தியவனுக்கு அப்படியே அவளை அள்ளி தனக்குள் புதைத்து கொண்டு உனக்கு இப்பவும் எப்பவும் எல்லாமுமா நான் இருக்கேன் நீரு என்று அவளின் தலையை ஆறுதலாக வருடி கொடுக்க மனமும் கைகளும் பரபரத்தாலும் அதற்கு இது சரியான நேரமும் இல்லை என்று உணர்ந்தவன் குளித்துவிட்டு வந்து அவள் அருகில் படுத்திருந்தான். 7:00 அழைத்தும் அவள் எடுக்கவில்லை என்பதே அவள் சாப்பிட்டு இருக்க வாய்ப்பில்லை என்று புரிய வைக்க சூடாக கொஞ்சம் பால் கொண்டு வந்து குடிக்க வைப்போமா என்று எண்ணியவனுக்கு அவனுமே இன்னும் சாப்பிடவில்லை என்பதெல்லாம் நினைவுக்கே வரவில்லை. பின் அவளின் தூக்கத்தை கலைக்க விரும்பாமல் அப்படியே விட்டுவிட்டவன் அவளை பார்த்தவாறு திரும்பி படுத்து கொண்டான். நேத்ராவின் முகத்தையே அந்த இரவு விளக்கின் ஒளியில் ரசித்திருந்தவன் அப்படியே உறங்கி போனான். மறுநாள் ஞாயிறு என்பதால் முன்பே போட்டிருந்த தன் திட்டப்படி
அவளுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கித்தர எண்ணி எக்ஸ்பிரஸ் அவென்யூ அழைத்து வந்திருந்தான். முதலில் அவனோடு வர கொஞ்சமும் சம்மதிக்காதவள் அவளின் விடுதியில் உள்ளவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்தால் போதும் என சொல்லி பார்க்க அதற்கெல்லாம் துளியும் சம்மதிக்கவில்லை சஞ்சய். இனி அவளின் தேவைகளை கவனிக்க தான் இருக்கிறேன் என்பதில் உறுதியாக நின்று வழக்கம் போலவே அவனின் சண்டி ராணியை இழுத்து வந்திருந்தான். ஆரம்பத்தில் ஏனோ தானோ என்று அவனுக்காக எடுத்துக்கொண்டிருந்தவள் நேற்று அவள் எடுத்த சபதம் நினைவு வரவும் வேண்டுமென்றே விலை உயர்ந்தவையாக பார்த்து பார்த்து எடுக்க தொடங்கியிருந்தாள். ஒரு தளத்தில் இருந்து மற்றொரு தளத்துக்கு செல்ல தானியங்கி படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த போது தன் அலைபேசியை எடுத்து அதில் உள்ள முன்பக்க கேமராவின் வழியே தனக்கு பின்னால் நின்றிருந்தவளை கண்களில் வழியும் நேசத்தோடு ரசித்து கொண்டிருந்தான் சஞ்சய். வேறு எங்கோ முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றிருந்தவள் ஏதோ தோன்ற சஞ்சயின் பக்கம் திரும்பி அவனை பார்த்த நொடி அந்த தருணம் அழகிய செல்ஃபியாக எடுக்கப்பட்டிருந்தது. அதிலும் நேத்ரா சஞ்சயை பார்த்து அவனின் பார்வையை உணர்ந்து பொறுக்கி எப்படி பார்க்கறான் பாரு என்று முணுமுணுப்பதற்குள் அவளை பார்த்து வழக்கம் போல உதடு குவித்து தன் பரிசை அவளை நோக்கி பறக்க விட்டவாரே. அவள் திரும்புவதற்காக காத்திருந்தவன் எடுத்திருந்த படத்தை பார்த்தவர்கள் இவர்களின் வாழ்க்கை பற்றி கூறினால் சத்தியம் செய்தாலும் நம்ப மாட்டார்கள். அப்படி வந்திருந்தது அந்த படம். அன்றைய நாள் சஞ்சயின் வழக்கமான வம்பிழுத்தலிலும் நேத்ராவின் அவனை நிறைய செலவு செய்ய வைப்பதிலும் கழிந்து கொண்டிருக்க ஷாப்பிங் முடிக்க இருந்த நிலையில் சஞ்சய்க்கு ஒரு அழைப்பு வரவும் முக்கியமான அழைப்பு என்பதால் 2 மினிட்ஸ் என்று அவளிடம் கூறிவிட்டு பேச தொடங்கியிருந்தான். அவர்கள் இருந்த தளத்தில் இருந்து கீழ்த்தளத்தை பார்ப்பதற்கு வசதியாக இருந்த அந்த அழகிய கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்றவாறே சஞ்சய் பேசிக்கொண்டிருக்க நேத்ராவோ அவனுக்கு சற்று தள்ளி திரும்பி நின்று கீழ்த்தளத்தில் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த மனிதர்களின் செயல்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த வழியே சென்ற ஒருவன் எதேச்சையாக நேத்ராவை பார்த்தபடியே 2 அடி நடந்தவன் மீண்டும் நின்று சற்று முன் பக்கமாக குனிந்து ஆச்சரியமும் சந்தோஷமுமாக அவளை நம்ப முடியாத பார்வை பார்த்தவன் நேத்ராவை நோக்கி புன்னகையோடு நகர முயன்ற நொடி அவன் கண்களில் எதிர்ப்புறம் இருந்த பூங்கொத்து விற்கும் கடை கண்ணில் படவும் நேத்ராவையும் அந்த கடையையும் மாறி மாறி பார்த்துவிட்டு நடையில் ஒரு துள்ளலோடு அந்த கடையை நோக்கி சென்றான். பேச்சிலேயே கவனமாக இருந்தாலும் சஞ்சய் இது அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அடுத்த 5 நிமிடத்தில் திரும்ப வந்த அந்த புதியவன் கையில் அழகிய ஒற்றை சிகப்பு ரோஜாவாலான சிறு பூங்கொத்து இருந்தது. நேத்ராவின் பின் வந்து நின்றவன் அவளை அழைக்க முயல்வதும் பின் ஒரு தயக்கத்தோடு தலையை கோதி கொள்வதுமாக நின்றிருக்க அவனின் அத்தனை செய்கைகளையும் பார்த்தபடி பேசிக்கொண்டிருந்தான் சஞ்சய். சஞ்சய்க்கும் நேத்ராவுக்கும் நடுவில் இருந்த இடைவெளி அந்த புதியவனுக்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து வந்திருப்பர் என கொஞ்சமும் தோன்றாமலே செய்திருந்தது. மீண்டும் மீண்டும் அவன் செய்கைகளை பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் நேத்ராவின் தோளில் தட்ட அதில் திரும்பி அவனை கேள்வியாக பார்த்தவளை அவளுக்கு பின்னால் பார்க்குமாறு சைகை செய்தவன் தன் பேச்சை தொடர்ந்தான். என்னவென புரியாமல் பின்னால் திரும்பியவள் அங்கு நின்றிருந்தவனை கேள்வியாக பார்க்கவும் உஃப்ஸ் ஃபைனலி திடீர்னு எங்க சொல்லாம கொல்லாம காணாம போயிட்டீங்க, எங்கேயெல்லாம் உங்களை தேடுறது, அங்க யாருக்குமே நீங்க எங்க போனீங்க என்ன ஆனீங்கன்னு கொஞ்சம் கூட தெரியல, 3 வருஷ தேடல் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு என்று அகமும் முகமும் மலர கண்கள் மின்ன பேசிக்கொண்டு சென்றவன் அதற்கு அவளிடம் இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாது போகவே தன் பேச்சை நிறுத்தி என்ன ஞாபகம் இருக்கா என தயக்கமும் தவிப்புமாக கேட்டான். ஆம் என்ற தலையசைப்பு மட்டுமே பதிலாக கிடைத்ததற்கே ஏதோ விருது கிடைத்ததைப் போல மகிழ்ந்தவன் சட்டென அவள் முன் மண்டியிட்டு வில் யூ மேரி மீ என்றவாறே அந்த பூங்கொத்தை அவளின் முன் நீட்டினான். அதில் திகைத்தவள் சஞ்சயை திரும்பி பார்க்க அவனோ இங்கு நடப்பவைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல நின்று பேசிக்கொண்டிருந்தான். அவனை சிறு தயக்கத்தோடு பார்த்தவள் சாரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு மிஸ்டர் என தொடங்கி அவனின் பெயரை நினைவுபடுத்துவது போல நெற்றியை தேய்த்து யோசித்தவள் பின் நினைவு இல்லை என்பது போல நின்றிருந்தாள். அதில் அவளை அதிர்வோடு பார்த்தவன் சும்மா தன்னை மறுப்பதற்கு காரணம் சொல்கிறாளோ என்று தோன்ற அவள் திருமணம் ஆனவள் என்பதை நம்பா பார்வை பார்த்தவனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று தெரியாமல் பார்வையை சுழற்றியவள் சட்டென வலது கையை பாக்கெட்டில் நுழைத்து நின்றிருந்த சஞ்சயின் கைக்குள் தன் கையை நுழைத்து நின்று கொண்டவள் மீட் மை ஹபி ஆத்ரேயன் என்றாள். நேத்ரா கையை கோர்த்து கொண்டதில் அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்திருந்தவன் அடுத்து அவள் அறிமுகம் செய்த விதத்தில் உள்ளுக்குள் வியந்தவாறே ஹாப்பி டு மீட் யூ என்று எதிரில் இருந்தவனிடம் கை குலுக்க முயல அவனோ
சங்கடமாக நெளிந்தவாறே இருவரையும் ஒரு பார்வை பார்த்திருக்க, நேத்ராவோ இது ரொம்ப முக்கியம் என்பது போல சஞ்சயை தீ பார்வை பார்த்திருந்தாள். ஆனால் அந்த புதியவனோ கணவன் கண்முன்னே அவனின் மனைவியை மணக்க கேட்டதை எண்ணி தலை கவிழ்ந்தவாறே, சாரி சாரி, ஐ எம் ரியலி வெரி சாரி என சஞ்சயை சங்கடமாக நிமிர்ந்து பார்க்க கூட தயங்கியவாறே இருவருக்கும் சேர்த்து 1008 சாரி சொல்லிவிட்டு விட்டால் போதும் என்பது போல ஓட்டமெடுத்தான். அதன்பின் சஞ்சய் தன் பேச்சில் கவனத்தை செலுத்த தன் அருகில் நின்றிருந்த சஞ்சயை முறைத்து கொண்டிருந்தாள் நேத்ரா. அவளின் பார்வையை உணர்ந்திருந்தாலும் பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை அவன். ஆனாலும் நேத்ரா தொடர்ந்து முறைக்கவும், என்ன குல்ஃபி அப்படி வச்ச கண்ணு மாறாம பாக்குற, மாமா இன்னைக்கு அம்பட்டு அழகாவா இருக்கேன் என தன் இடது கையால் தலையை கோதியவாறே குளிர் கண்ணாடியை லேசாக இறக்கி அவளை பார்த்தான். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் வந்ததும் என்ன கூப்பிட்டு இருப்ப, அவன் எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதா? இப்போ உன்னை என் புருஷன்னு நான் என் வாயாலேயே அவன்கிட்ட சொல்லணும் அதானே என்று முறைத்து கொண்டே கேட்டவளை கண்டு, அது அப்படி இல்லை குல்ஃபி, நாளை பின்ன நீயே எனக்கு வந்த நல்ல ஒரு சான்ஸ் உன்னால தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது பாரு, அதுக்குத்தான் என்றான் அசால்ட்டாக. ஏய் என்னை பார்த்த எப்படி இருக்கு என்று ஆத்திரத்தில் படபடத்தபடியே விரல் நீட்டி எச்சரித்தவளை மேலிருந்து கீழாக பார்வையாலேயே அளந்தவன். சும்மா கும்முன்னு இருக்கு என்றான் ரசனையான குரலில். சீ பொறுக்கி என முகத்தை சுழித்தவாறே திருப்பிக் கொண்டவள், அவனுக்கு நீயே பதில் சொல்லி அனுப்பியிருக்கலாம்ல, ஏன் என்ன கூப்பிட்ட என்றால் மீண்டும் ஆத்திரமும் கோபமும் கொஞ்சமும் குறையாமல், உன் பதில் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும் குல்ஃபி, ஒருவேளை நீ அவனுக்கு ஓகே சொல்ல நினைச்சிருந்தா என போலி ஆச்சரியத்தோடு விழிவிரித்தவனை எரிப்பது போல பார்த்தாள் நேத்ரா. அது இதை என் கழுத்தில் மிரட்டி கட்டும்போது யோசிச்சிருக்கணும் என வெறுப்போடு மொழிந்தவளை யோசனையோடான கூர்மையான பார்வையால் அளந்தவன். அதனால மட்டும் நீ என் கூட காதலோடு சேர்ந்து வாழ்ந்துட போறியா என்ன என தலையை ஒரு பக்கமாக சாய்த்து கேட்டான். அதற்கு நொடி நேரம் கூட யோசிக்காமல், நோ நெவர் என்றிருந்தாள் நேத்ரா. அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடு என்றவாறே தொடர்ந்து நடக்க துவங்கியவனை அப்படியே பிடித்து கழுத்தை நெரிக்கும் அளவு வெறி வந்தாலும் இரண்டு கைகளையும் மடக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவனை பின்தொடர்ந்தாள். வெளி வாயிலை இவர்கள் நெருங்கவும் எதிரில் வந்த ஒரு பெரியவர் யோசனையோடு நேத்ராவை பார்த்துவிட்டு கடந்து செல்ல முயன்று பின் மீண்டும் வந்து, ஏமா குழந்த, நீ ரங்கராஜன் பொண்ணாமா என்று யோசனையும் சந்தேகமுமாக கேட்டார். அதில் ஒரு நொடி திடுக்கிட்டவள், இல்லையே இல்லை என்று தடுமாற்றத்தோடான குரலில் கூறியவாறே அங்கிருந்து நகர முயல, இல்லம்மா, திலகா ரங்கராஜன் அவங்க பொண்ணுதானேம்மா, நீ உனக்கு ஒரு அண்ணன் கூட இருப்பானே, அவன் பேரு என்று சிந்தித்தவரை, இல்லை இல்லை அது நான் இல்லை, அப்படி யாரையும் எனக்கு தெரியாது என்றவளை மேலும் ஏதோ கேட்க முயன்றவரை அவருடைய மகன், அவங்க தான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல அப்பா, நீங்க வாங்க என்று அழைக்க அவரோ, இல்ல தம்பி திலகா என்று தொடங்கவும், இவங்க வேற யாரோப்பா என்று சமாதானப்படுத்தி அழைத்து சென்றிருந்தான் அவன். அதன்பின் ஒருவித பதட்டத்திலேயே வந்தவளை அழைத்து கொண்டு வீடு திரும்பி கொண்டு இருந்த சஞ்சயின் மனதில் திருமணத்தை பதிவு செய்ய கொடுக்கப்பட்ட சான்றிதழில் பார்த்த நேத்ரா ரங்கராஜன் என்ற பெயர் தெளிவாக நினைவுக்கு வந்து அவனை யோசனையில்